வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய ஈவினிங் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நாங்கள் உடனே போடுற லெவல்ஸோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதனால் ரிங் பெல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக இங்கே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ஷோமர் வந்து கொடுங்க. ஷோமர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே நீங்கள் இப்போ வந்து ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஹோம் பேஜில் நிறைய இருக்க வீடியோஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை பற்றின வீடியோஸ், அதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ரேஞ்சஸ் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு மார்க்கெட் வந்து மூவ் பண்ணல அந்த நேரத்தில் என்ன மாதிரி என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம், என்ன மாதிரி பொசிஷன்ஸ் நீங்கள் இருக்க பொசிஷன்லே நீங்கள் என்ன மூவ் வந்து பண்ணலாம், நெக்ஸ்ட் மூவ். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகல அடுத்த மூவ் நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு ஓனாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்களே வந்து ஓனாக வந்து ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இதுவும் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன பூஸ்டப்பாக இந்த வீடியோ வந்துருக்கும். பிகினர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ரூடாயில் வந்து சொல்லுவோம். க்ரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் காலையில் 4100 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன டவுன் வந்துட்டு அடுத்து ஒரு அப்படியே சைட்வேஸாகவே போயிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. அடுத்து 1 o'clock அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சு அகெயின் வந்து ஒரு ரைஸ்க்கு ஒரு ஃபால் ஆச்சு. பட் ஆனால் ட்ரெண்டு வந்து மேலே இருக்கனால க்ரூட் ஆயில் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே தான் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து மேலே தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க கரண்ட் வியூவும் வந்து இது ஒரு ஃபுல் அப் ட்ரெண்டு, ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இல்லை, இன்னும் ஒரு இது ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கிடையாது. ஏன்னா இங்கே 4130 இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகிற பட்சத்தில் தான் வந்து க்ரூட் ஆயில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஒரு நல்ல சப்போர்ட், நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து இன்னமும் வந்து மேலே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் க்ரூட் ஆயிலில் நல்லாவே வந்து மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்காண்டி டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சா க்ரூட் ஆயில்னால் இன்னும் வரல. டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4110 இந்த ரேஞ்சு, அதாவது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும்போது இங்கே தான் வந்து ஆக்சுவலி மார்க்கெட்டால் ஏற விடாமல் தடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சாக வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் க்ரூட் ஆயில் கீழே தான் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு தான் வந்து செல்லிங்க்கு வந்து க்ரூட் ஆயில் ஈவினிங் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக இருக்கும் தடையாக. ஸோ இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் க்ரூட் ஆயில் நல்லா வந்து கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்க் பார்த்திங்கனாலும் மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 198.90 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஒரு சின்ன சைட்வேஸில் வந்து வந்துச்சு. ஒரு 2 o'clock வரைக்கும் ஒரு பெரிய மூவ் இல்லை. 2 o'clock 2:15க்கு அப்புறம் தான் வந்து அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி இப்போதைக்கு வந்து மேலே வந்து போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அகெயின் வந்து இந்த 200.10 இந்த பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஏன்னா இங்கனுக்குள்ளக்க ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து ஒரு கேண்டில் வந்து ஸோ இந்த கேண்டில் ஒரு யூட்டன் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்கனால இந்த கேண்டில் தான் ஒரு டெசிஷன் கேண்டில் மாதிரி இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ரேஞ்ச் படி பார்த்திங்கன்னா அந்த 200.10 200.20 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மறுபடியும் ஜிங்க் வந்து மேலே தான் வந்து போகும். இல்லாட்டி இது ஒரு டர்ன் அரவுண்ட் ஆகி செல் ட்ரெண்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. செல் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 199.30. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இங்கனுக்குள்ளக்க வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஜிங்க் வந்து மறுபடியும் வந்து செல் ட்ரெண்டுக்கு வரதுக்கு நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஆனது வந்து 436. ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன அப்ஸ் வந்தாலுமே மறுபடியும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் வந்து மார்னிங் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ட்ரெண்ட் இல்லாமல் ஒரு பாயிண்ட் மேலே கீழே, ஒரு பாயிண்ட்டுன்னு இல்லை விட ஒரு அரை பாயிண்ட்டு தான் ஒரு மேலே கீழே அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் 2 o'clock அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் எடுத்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்போ மேலே வந்துட்டுருக்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன 3 o'clock போல் பார்த்திங்கன்னா இங்கனுக்குள்ளக்க ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு 437.80 இந்த ரேஞ்சில். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 438 கிட்ட இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 438 கிட்ட இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அகெயின் வந்து காப்பர் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி காப்பர் வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா 436.50. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் செல் ட்ரெண்டுக்கு மறுபடியும் வந்து வரதுக்கு ஏற்பட்ட சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பனிங்லேயே வந்து ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து தான் ஃபால் ஆச்சு. அகெயின் இந்த ரேஞ்சில் தான் வந்து போயிட்டு மார்க்கெட் டர்ன் ஓவர் ஆச்சு. அடுத்து மறுபடியும் 1 o'clock வந்து ட்ரை பண்ணி டர்ன் ஓவர் ஆச்சு. ஸோ இந்த 436.50 இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பருக்கு வந்து கீழே போகிறதுக்குரிய டர்ன் ஓவர் ரேஞ்சாக இருந்திருக்கு. மார்னிங் மார்க்கெட்டுக்கு பயங்கர டர்ன் ஓவராக இருந்திருக்கு. ஸோ ஈவினிங் மார்க்கெட்டில் வந்து இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா காப்பர் வந்து கீழே போகிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை மட்டும் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. மேலே 438 கீழே 436.50 இந்த ரெண்டு ரேஞ்சும் தான் வந்து காப்பருக்கு நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.